உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். டெல்டா வகை கோவிட் தொற்று மூன்றாவது டோஸ்க்கான தேவை ஆராயப்படுகிறது. டெல்டா வகை கோவிட் தொற்றுக்கு எதிராக தடுப்பூசி எந்த அளவுக்கு ஆக்கத்தன்மையாக இருக்கிறது என்பதை மலேசியா ஆராய்ந்து வருகிறது. டெல்டா வகை தொற்று பிடித்தவருக்கு பூஸ்டர் டோஸ் அதாவது மூன்றாவது டோஸ் செலுத்துவதற்கான தேவையும் ஆராயப்பட்டு வருகிறது. அடுத்த ஆண்டு அதற்கான தேவை ஏற்பட சாத்தியம் இருப்பதை கணித்து வளர்ச்சியடைந்த நாடுகள் இப்போதே தடுப்பூசிகளை வாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தேசிய கோவிட் 19 நோய் தடுப்பு திட்ட ஒருங்கிணைப்பு அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்துள்ளார். ஆயினும் மலேசியா அடுத்த ஆண்டு தேவைக்கு மூன்றாவது டோஸ் தடுப்பூசியை வாங்குவதற்கு முன்னர் அதன் தொடர்பில் பல்வேறு தகவல்களை ஆராய வேண்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2020 எஸ்டிபிஎம் தேர்வுக்கான முடிவு ஜூலை 1 வெளியிடப்படும். 2020 எஸ்டிபிஎம் தேர்வுக்கான முடிவு ஜூலை 1 வெளியிடப்படவிருக்கிறது. மாணவர்கள் தங்களின் தேர்வு முடிவை நண்பகல் 12:00 மேல் http://stpm.mpm.edu.my/stpmk எனும் அகப்பக்கம் வாயிலாக பெற்றுக்கொள்ளலாம் என மலேசிய தேர்வு மன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் ஜூலை 1 தொடங்கி 9 வரை 6886 எண்களுக்கு குறுந்தகவல் அனுப்பியும் தேர்வு முடிவை பெற்றுக்கொள்ளலாம். மாணவரின் மின் அஞ்சலுக்கும் தேர்வு முடிவு அனுப்பி வைக்கப்படும். மார்ச் 8 தொடங்கிய எஸ்டிபிஎம் தேர்வை மொத்தம் 47,008 மாணவர்கள் எழுதினர். 3.7 மில்லியனுக்கும் மேற்பட்டவருக்கு கோவிட் 19 தடுப்பூசி செலுத்தப்பட்டுவிட்டது. நாட்டில் நேற்று வரை 7 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு கோவிட் 19 தடுப்பூசி போடப்பட்டுவிட்டதாக சுகாதார அமைச்சர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் அடம் பாபா தெரிவித்துள்ளார். அந்த எண்ணிக்கையில் 5 மில்லியனுக்கும் மேற்பட்டோர் முதல் டோஸை பெற்றுவிட்டனர். 1.9 மில்லியன் பேருக்கு இரண்டாவது டோஸ் செலுத்தப்பட்டுவிட்டதாக அவர் கூறினார். நேற்று மட்டும் 200,000 மேற்பட்டவருக்கு கோவிட் 19 தடுப்பூசி போடப்பட்டது. அவற்றில் 148,000 பேருக்கு முதல் டோஸும் 67,000 பேருக்கு இரண்டாவது டோஸும் செலுத்தப்பட்டுள்ளதாக டத்தோ ஸ்ரீ டாக்டர் அடம் குறிப்பிட்டார். 2 தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களை அதிகம் கொண்ட மாநிலமாக ஸ்லாங்கூர் மாநிலம் விளங்குகிறது. ஸ்லாங்கூரில் 262,000 பேர் முழுமையாக 2 தடுப்பூசியை செலுத்திக் கொண்டனர். அதற்கு அடுத்த நிலையில் சரவாக்கில் 202,000 பேர், ஜொஹூரில் 201,000 பேர், பேராக்கில் 181,000 பேரும், கோலாலம்பூரில் 170,000 பேரும் முழுமையாக தடுப்பூசியை பெற்றுக்கொண்டுள்ளனர். கோவிட் 19 தடுப்பூசி செலுத்தும் மையங்களில் தடுப்பூசிக்கு பற்றாக்குறை. அதிகமானோருக்கு தடுப்பூசி செலுத்தப்படுவதால் சில தடுப்பூசி செலுத்தும் மையங்களில் தடுப்பூசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தேசிய கோவிட் 19 நோய் தடுப்பு திட்ட ஒருங்கிணைப்பு அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்துள்ளார். எனினும் அப்பிரச்சினை சில மையங்களில் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாகவும் ஓரிரு நாட்களுக்கு மட்டுமே தடுப்பூசிக்கான பற்றாக்குறை நிலவும் என அவர் கூறியுள்ளார். அணுக்கமான திட்டமிடல் வாயிலாக இதுபோன்ற பிரச்சினைகளை தவிர்க்க தமது தரப்பு முயற்சிக்கும் என அவர் உறுதியளித்தார். அடுத்த மாதம் அதிகமான தடுப்பூசிகளை பகிர்ந்தளிப்பதன் வழி இப்பிரச்சினையை தவிர்க்க முடியும் என அவர் நம்பிக்கையும் தெரிவித்தார். சில மாநிலங்களில் தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதற்காக சென்றவர்கள் தடுப்பூசி பற்றாக்குறை காரணத்தால் அதனை போட்டுக்கொள்ள முடியாமல் போனது. அவ்வாறு பாதிக்கப்பட்டவருக்கு புதிய திகதி வழங்கப்படும் என கைரி ஜமாலுடன் கூறினார். இதுவரை 8 மில்லியன் டோஸ் தடுப்பூசி பெறப்பட்டுள்ள நிலையில் 7 மில்லியன் டோஸ் பயன்படுத்தப்பட்டுவிட்டது. டத்து ஸ்ரீ ஹிஷாமுடின் எழுதியதாக கூறப்படும் கடிதம் குறித்து அரண்மனை போலீசில் புகார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றிருப்பது குறித்து தெரிவிக்க பேரரசரை சந்திப்பதற்கு வெளியுறவு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஹிஷாமுடின் உசேன் எழுதியதாக கூறப்படும் கடிதம் தொடர்பில் அரண்மனை போலீசில் புகார் செய்துள்ளது. பிரிக்ஃபீல்ஸ் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் இது தொடர்பாக புகார் செய்யப்பட்டுள்ளதென கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்து அஸ்மி அபு கசீம் தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கத்தை அமைக்கும் நோக்கில் தேசிய முன்னணியிடம் இருந்து அரண்மனை கடிதம் பெற்றிருப்பதாக அரண்மனை பிரதிநிதிக்கு வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்பப்பட்டுள்ளது.
அத்தகவல் குறித்து அரண்மனை தரப்பிடம் விசாரித்த போது அது பொய்க் கடிதம் என தெரிய வந்துள்ளது. அதுபோன்ற கடிதத்தை அரண்மனை பெறவில்லை என்றும் அந்த கடிதத்தில் காணப்பட்ட முத்திரை போலியானது என்றும் உறுதிப்படுத்தி கொண்ட பின்னர் அரண்மனை அதிகாரி போலீசில் புகார் செய்துள்ளார். நம்ம தமிழ்நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. வருமானம் பாதிப்பால் குடும்ப வன்முறை அதிகரிப்பு. இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி ஜூன் 20 திகதி வரை குடும்ப வன்முறைகள் தொடர்பில் 529 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. வருமானம் பாதிக்கப்பட்டதால் ஏற்பட்ட நெருக்குதலே இதற்கு முக்கிய காரணம் என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீனா முகமத் அருண் தெரிவித்துள்ளார். குடும்ப வன்முறை குறித்து சமூக நலத்துறை வாயிலாகவும் தல்யான் கசே வாயிலாகவும் புகார் செய்யப்படுகின்றன. இப்பிரச்சினையில் பாதிக்கப்பட்டவருக்கு அமைச்சு ஆலோசனை சேவை, இருப்பிடம் போன்ற உதவிகளை செய்து வருகிறது. ஆகையால் குறிப்பாக நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை PKP-யின் போது இதுபோன்ற சம்பவங்கள் அடையாளம் காணப்பட்டால் அதனை உடனடியாக புகார் செய்யும்படி டத்து ஸ்ரீரீனா கேட்டுக்கொண்டார். பொதுமக்கள் 1599 அல்லது 01926159999 எனும் எண்களுக்கு தொடர்பு கொண்டு குடும்ப வன்முறைகள் குறித்து புகார் செய்யலாம். COVID-19 5803 பேர் பாதிப்பு, 81 பேர் மரணம். கடந்த 24 மணி நேரத்தில் COVID-19 தொற்றில் 5803 பேர் பாதிக்கப்பட்டனர். அவர்களில் 10 பேருக்கு வெளிநாட்டில் இருந்து இத்தொற்று பிடித்தது. 81 பேர் மரணம் அடைந்தனர். 866 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அவர்களில் 435 பேருக்கு செயற்கை சுவாச கருவி தேவைப்படுகிறது. மேலும் 5193 பேர் குணமடைந்து இல்லம் திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோவிட் தொற்றில் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் ஸ்லாங்கூர் முதலிடத்தில் உள்ளது. அம்மாநிலத்தில் 1108 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதற்கு அடுத்த நிலையில் நெகிரி செமினாலில் 741 பேரும், கொலலும்பூரில் 628 பேரும், சரவாக்கில் 491 பேரும் இத்தொற்றில் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஸ்லாங்கூர் சட்டமன்றம் August 23 திகதி கூடும், சுல்தான் ஒப்புதல். ஸ்லாங்கூர் சட்டமன்ற கூட்டத்தை நடத்த மாநில சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா அனுமதி வழங்கியுள்ளார். சுல்தானின் அந்தரங்க செயலாளரிடமிருந்து அது தொடர்பில் கடிதம் பெறப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில சட்டமன்ற தலைவர் இங் சியூலிம் கூறியுள்ளார். சட்டமன்ற கூட்டத்தை ஸ்லாங்கூர் சுல்தான் தொடக்கி வைக்கவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். COVID-19 தொற்று பரவலை கருத்தில் கொண்டு கூட்டத்தின் போது கடுமையான SOP கடைபிடிக்கப்படும். சட்டமன்றம் கூட்டம் வழக்கம் போலவே நடைபெறும், ஹைபிரிட் முறை வாயிலாக நடைபெறாது. விவாதங்களை புரிவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு போதுமான நேரம் வழங்கப்படும் எனவும் இங் சியூலிம் கூறினார். ஸ்லாங்கூர் சட்டமன்ற கூட்டம் August 23 திகதி தொடங்கி September 3 திகதி வரை நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. சிறந்த இணைய சேவையை பெற சாலை ஓரத்திற்கு மேசை நாற்காலியுடன் இறங்கிய சிறுவன், சமூக தளத்தில் குவியும் கவனம். அண்மையில் சிறுவன் ஒருவன் சாலை ஓரத்தில் மேசை நாற்காலியை போட்டு கல்வி கற்கும் புகைப்படம் இணையவாசிகளின் கவனத்தை பெரிதும் ஈர்த்துள்ளது. ட்விட்டரில் அது தொடர்பான புகைப்படத்தை அச்சிறுவனின் உறவினர் பகிர்ந்துள்ளார். இணையம் வாயிலான கற்றல் நடவடிக்கையில் இடையூறு ஏற்படக்கூடாது என்பதால் அச்சிறுவன் சாலை ஓரத்திற்கு வந்ததாக அவர் கூறியுள்ளார். இணையவாசிகளின் கவனத்தை ஈர்ப்பதற்காக அந்த புகைப்படம் பகிரப்படவில்லை, அச்சிறுவனின் முயற்சியை பாராட்டவே பகிர்ந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அச்சிறுவனுக்கு உணவு இருப்பிட வசதிகள் உள்ளன, ஆனால் இணைய வசதி மட்டுமே இல்லை என அச்சிறுவனின் உறவினர் கூறியுள்ளார். இவ்வேளையில் அந்த பதிவு வெளியான சில மணி நேரத்திலேயே சம்பந்தப்பட்ட இடத்தில் இணைய வசதி தொடர்பில் சோதனையை மேற்கொள்ள தொடர்பு பல்லுடக ஆணையம் SKMM அச்சிறுவனின் உறவினரை தொடர்பு கொண்டது. KLIA-யில் 1000-க்கும் மேற்பட்ட ஆர்கிட் செடிகள் பறிமுதல். தைவானில் இருந்து 1000-க்கும் மேற்பட்ட ஆர்கிட் செடிகளை மலேசியாவுக்கு கொண்டு வரும் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. 150,000 ரிங்கிட் மதிப்பிலான அந்த செடிகளை MAQIS
பறிமுதல் செய்துள்ளது. ஏற்றுமதிக்கான விதிமுறைகளை பின்பற்றாததால் அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என ஸ்லாங்கோர் MAQIS இயக்குநர் ஜம்ரி ஹஷிம் கூறினார். உள்நாட்டு சந்தையில் விற்பனை செய்வதற்காக அச்செடிகள் கடத்தி கொண்டு வரப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 100,000 ரிங்கிட் அபராதம் அல்லது 6 மாதங்களுக்கு மேற்போகாத சிறை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். வெளிநாடுகளில் இருந்து விவசாய பொருட்கள் விதிமுறைகளுக்கு ஏற்ப கொண்டு வரப்படுவதை உறுதி செய்ய MAQIS எல்லை பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்தியுள்ளது. நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.